தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் தீவிரம். ராகுல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் கமிஷனில் பாஜக முறையீடு. தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக இயக்குநர் சீனு ராமசாமி பரபரப்பு புகார். பாஜக தேசிய மகளிரணி தலைவராக வானதி சீனிவாசனை நியமித்து ஜே பி நட்டா உத்தரவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தலைவராக வி எம் கட்டோச் நியமனம். தேர்தல் முடிவுக்கு பின்னர் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் கூட்டணி அமைக்க நிதிஷ்குமார் பேச்சு நடத்தி வருவதாக சிராக் பாஸ்வான் குற்றச்சாட்டு. இந்தியாவை சீர்குலைக்க பல்வேறு சதி திட்டங்களில் ஈடுபட்ட 18 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பட்டியலை வெளியிட்டது மத்திய அரசு. ட்ரம்பை வீட்டுக்கு அனுப்ப பிடனுக்கு வாக்கு அளியுங்கள் கமலா ஹாரிஸ். தமிழகத்தில் 2021 ஆண்டில் 23 நாட்கள் அரசு விடுமுறை, தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2516 பேருக்கு கொரோனா உறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com